இப்போ நீங்கள் கிரியா யோகத்தை பயிலணும்னு நினச்சிங்க, உங்கள் வாழ்க்கையில அதோட பயணப்படணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ஒரு யோகியின் சுயசரிதம்னு சொல்லுவாங்க. இதை படிக்கும்போது இந்த கிரியா யோகம் பற்றியும் இவருடைய வாழ்க்கை பற்றி தெரிஞ்சுக்கும் போது இதை பற்றின புரிதல் அதிகமாக உங்களுக்குள்ளே வரும். இதிலேயே இதை எப்படி கற்றுக்கலாம், எங்கே போய் கற்றுக்கலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் இருக்குது. யோகதா சங்க சொசைட்டி அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் ரிஜிஸ்டர் பண்ணி முறையாக இந்த பயிற்சியை கற்றுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் பல பயன்களை அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவசியம் எல்லா பேருமே இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் மென்மேலும் உயர்றதுக்கு குருவோட ஆசீர்வாதம் என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்கும் அப்படின்றது இந்த புத்தகத்தை படிக்கும்போதே உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். அடுத்து சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாம் இப்போ இதில் எதை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கோம் அப்படின்னம்னா கிரியா யோகத்தை பற்றி தான். இந்த கிரியா தியானம் அப்படின்றத வந்து இந்த பயிற்சியை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருட காலமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரெகுலராக தினமும் காலையில் இந்த பயிற்சி முடித்ததுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது மூலமாக எனக்கு இருக்கக்கூடிய எனக்கு கிடைச்ச அனுபவங்களை தான் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இந்த கிரியா யோகா இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு அதுவும் மாணவர்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றதையும் இந்த அனுபவத்தின் மூலமாக நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்க முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறது மூலமாக இந்த கிரியா யோகா அப்படின்றது வந்து கிரியா சக்தின்னு சொல்லுவாங்க. கிரியா சக்தி அப்படின்றது எதுனா இந்த மனம் அப்படின்ற ஒன்று வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பெரும் பங்கு வகிக்குது. இந்த மனதில் வரக்கூடிய எண்ணங்களை தொட்டு தான் நம்மளுடைய வாழ்க்கை நிர்ணயம் செய்யப்படுது அப்படின்றது சித்தர்களோட வாக்கு. நமக்கே நல்லா தெரியும், நம்ம வாழ்க்கையில் அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். உங்கள் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வராமல் உங்கள் வாழ்க்கை நிகழ்வுகள் வந்து உறுதிப்படுத்தப்படாமல் அந்த வழியில் தான் போய்கிட்டு இருக்கும். உங்களுக்கு என்ன எண்ணம் தோணுதோ ஆசை தோணுதோ அது சம்மந்தமாக தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கும் ஒழிஞ்சி உங்கள் மனசில் ஒரு விஷயம் உருவாகாமல் உங்களுடைய வாழ்க்கையில் புதுசாக எதுவும் நடக்க போகிறது கிடையாது. அப்போ இந்த எண்ணங்கள் அப்படின்றதுல தான் நாம் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நிகழ்காலத்தில் நிதானமாக நின்று பழகுன்னு. ஆனால் எண்ணங்களோடு நாம் பயணப்படுறோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக நிகழ்காலத்தில் நிற்க மாட்டோம். ஒன்று கடந்த காலத்தில் இருப்போம், இல்லாட்டினா எதிர்காலம் பற்றின எண்ணங்களில் தான் இருப்போம். அப்போ நிகழ்காலம் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் நாம் இழந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வாழ்க்கையில் இழப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு பிடிக்குமா பிடிக்காதா? கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்காது. ஆனால் நமக்கே தெரியாமல் நம்மளுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நாம் இழந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த இழப்பை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றது தான் சித்தர்களோட நோக்கமாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தனும் தனக்கிட்ட இருக்கக்கூடிய இருப்பை இழந்துக்கிட்டு இருந்தானா எப்படி வரவு நமக்கு வரும், ப்ராஃபிட் எப்படி கிடைக்கும், வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் தானே போகும், நம்ம எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தானே போய்கிட்டு இருக்கோம். அப்போ என்ன செய்யலாம், அவனை வந்து நிகழ்வில் நிறுத்துறதுக்கு என்ன பண்ண முடியும், இந்த மனம் அப்படின்றதில் வரக்கூடிய எண்ணங்களில் அவன் தன்னை பறிகொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இந்த மனம் அப்படின்றது ஆற்றல் மிக்கது, சக்தி மிக்கது, அதை தான் கிரியாசக்தின்னு சொல்லுவாங்க. இப்போ உடல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே இச்சைன்னு சொல்லுவாங்க, இச்சாசக்தின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து மனம் இருக்குது, உயிர் இருக்குது. இந்த மனம் அப்படின்றதே உயிரின் ஆற்றலை பொறுத்து தான் இருக்குது, அது ரெண்டுமே ஆற்றல் மிக்கது. இதை பொறுத்து தான் நம்மளுடைய மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்களுக்கு சக்தி கிடைக்கிது, அதை சொல்லாவோ செயலாவோ மாற்றுறதுக்கும் நமக்கு சக்தி கிடைக்கிது. ஸோ இதை நாம் சரி பண்ணணும், இந்த எண்ணங்களை வந்து எண்ணங்களில் நாம் தொலைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மனதை வந்து சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க. அப்போ இந்த மனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சித்தர்களோட பாடல்கள்லாம் நிறையா சொல்லியிருப்பாங்க. இப்போ போகரோட பாடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாட்டமாய் இலகுவாக மூலம் பாரு நலமான வாசி கொண்டு, இந்த காற்று எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் இந்த மனம் இருக்குது, இந்த காற்றோட அசைவை வச்சு தான் இந்த மனம் தன்னை இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சாங்க. அகத்தியரோட பாடலில் கூட காற்று எங்கு இருக்கிறதோ அங்கே தான் மனம் இருக்குது அப்படின்றது போல் ஒரு பாடல்லாம் இருக்குது. ஸோ இந்த மூச்சுக்காற்று, இப்போ நம்ம உடலில் வந்து இந்த மூச்சுக்காற்றோட வேகத்தை பொறுத்து நம்மளுடைய மனம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்போ இந்த மூச்சுக்காற்றை நாம் சீர்படுத்தணும், சரி செஞ்சோம் அப்படின்னம்னா இந்த மனதை நம்மளால் கையாள முடியும். இந்த மூச்சுக்காற்றை குதிரைன்னு சொல்லுவாங்க. மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குதிரைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மனம் அப்படின்றது இந்த மூச்சுக்காற்றை பொறுத்து தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த குரங்குன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா வானரம்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா குதிரையோட ஒப்பிட்டு சொல்லுவாங்க. பல இடங்களுக்கு தாவி பறந்து ஓடக்கூடியதுன்றதுனால, சக்தி மிக்கதுன்றதுனால அதை அப்படி பாவிச்சிருக்காங்க. இதுக்கு கடிவாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காற்று. இந்த காற்றை உங்களால் கட்டுப்படுத்த முடிஞ்சுது, அதாவது சீர் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா உங்களுடைய மனதின் வரக்கூடிய எண்ணங்கள்லேருந்து உங்களை நீங்கள் விடுதலை படுத்திக்க முடியும், நிகழ்வில் உங்களால் நிற்க முடியும், உங்களுடைய இருப்பை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சித்தர்கள் கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்துட்டு போன பயிற்சிகளில் ஒன்று தான் இந்த கிரியா பயிற்சி அப்படின்றது.
மூச்சு காற்றை சரி செய்கிறதுக்கும் அதில் வந்து நம்மளுடைய கவனத்தை நிறுத்துறதுக்கும். ஏன்னா இப்போ நம்மளுடைய கவனம் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட ஒரு குழந்தைகிட்ட ஒரு வேலை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி அதை சொல்ல வரேன். ஒரு குழந்தைகிட்ட ஒரு வேலையை சொல்லி அனுப்புகிறோம், எதையாவது வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னம்னா, காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு வர பொருளையும் சொல்லிவிட்டு பார்த்து கவனமாக போயிட்டு வா அப்படிமோ. என்ன காரணம் அப்படின்னம்னா, விபத்து அப்படின்றது ஏற்படாமல் இருக்கணும். போயிட்டு வரவன் சேஃபாக போன இடத்துல போய் தன்னுடைய வேலைகளை சிறப்பாக முடிச்சுட்டு திரும்ப வீடு வந்து சேரணும் அப்படின்றதுக்காக சொல்லி அனுப்புவோம். அதே போல் வாழக்கூடிய வாழ்க்கையில் விபத்துக்கள் அப்படின்றது தான் நமக்கு கஷ்ட நஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நமக்கு பிடிக்காத விஷயங்களை நம்மக்கிட்ட கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. அது எப்படியாப்பட்ட விபத்துக்களாக வேணால் இருக்கலாம். அந்த விபத்து ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னம்னா நம்மளுடைய கவனம் கரெக்டாக இருக்கணும். இந்த கவனம் அப்படின்றது சிதறி போய் கிடக்கு. இந்த எண்ணங்கள் வந்து பலதரப்பட்ட நிலையில் பிரிஞ்சு எங்கிட்ட எங்கிட்டோ நம்மளை இழுத்துக்கிட்டு இருக்கு. அது பக்கட்டு கவனித்து நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருப்போம். இந்த நிமிஷம் நான் என்ன பேசணும் அப்படின்ற விஷயத்தை கவனித்து அதோட பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பேசுகிற விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உங்களுடைய கவனத்தை நிறுத்திக்கிட்டு இருக்கீங்க. வெறுமனே சும்மா உட்காந்துருக்கோம் அப்படின்னம்னா என்ன எண்ணம் வருது அப்படின்றதில் கூட நம்மளுடைய கவனம் இருக்காது. ஏதோ மனம் போன போக்கில் பெண்ணை பற்றி இருக்கலாம், பொண்ணை பற்றி இருக்கலாம், இல்லை மண்ணை பற்றி இருக்கலாம், இது சம்மந்தமாக ஏதோ ஒரு வழியில் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் தான் கவனம் இருப்போம். இங்கே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இருப்பான இந்த உடல்லையோ, இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பல இயக்கங்கள்லையோ அது சார்ந்து நம்மளுடைய கவனம் இருக்காது. அப்போ இந்த இடத்துல கவனம் இல்லை அப்படின்னா இங்கே விபத்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கே வலி, நோய், மரணம் அப்படின்றது நம்மளை அணுகிக்கிட்டே தான் இருக்கும். கஷ்டம் நஷ்டம் அப்படின்றது நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் சித்தர்கள் கண்டுபிடிச்ச ஒன்று. ஸோ இந்த கவனத்தை இங்கே கொண்டு வர்றதுக்காக, நமக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக என்ன பண்ணலாம், கிரியா அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க. நம்மளுடைய மூச்சுக்காற்று தான் உள்ளே போய் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நாம் இந்த வெளியில் போகிற மூச்சுக்காற்றோட கவனத்தை வச்சு வெளியில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த மனம் வந்து வெளியில் போய்கிட்டு இருக்கு. வெளியில் இருக்கக்கூடிய மண், பொன், பெண் அப்படின்ற ஒரு விஷயத்தோட மிங்கிளாகி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. உள்ளேருந்து வரக்கூடிய எண்ணங்களும் அது சம்மந்தமாக வந்து நம்மளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மூச்சுக்காற்ற உள்ளோட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. மூச்சுக்காற்றில் வந்து திருமூலரோட பாட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஐவருக்கு நாயகன் அவ்வூர் தலைமுகன் உய்யக்கொண்டேறும் குதிரை மற்றொன்றுன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூச்சுக்காற்றில் உயிர்காற்று அப்படின்ற ஒரு காற்று இருக்குது. அது போகக்கூடிய நமக்குள்ளே நடக்கக்கூடிய இயக்கங்களில், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அசைவுகள் எல்லாத்துக்கும் காற்று எப்படி மூலமாக இருக்கோ, அதே போல் உடலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கத்துக்கும் காற்று மூலமாக இருக்குது. அதில் உன்னத வேலைகளை செய்யக்கூடிய பங்கு வகிக்கக்கூடிய காற்றான ஒரு சில உயிர்காற்றோட நம்மளை ஐக்கியப்படுத்திக்கிறதுக்காக இந்த பயிற்சியை நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பயிற்சியை உள்முகமாக நம்ம கவனித்து செய்யும்போது வெளியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கவனம் உள்ள ஒன்றி நமக்குள்ளே ஒடுங்கும். இதனால் நம்மளுடைய ஆற்றல் வெளியில் செலவாகாமல் உள்ளுக்குள்ளே இருப்பாக சேமிக்கப்படும். அந்த இருப்பு பலவிதமான வரவுகளை நம்மக்கிட்ட கொண்டு வந்து தரும். இந்த வரவுகளை பற்றி பேசணும் அப்படின்னம்னா நாள் கணக்காக பேசிகிட்டே போகலாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலில், நம்மளுடைய இயக்கங்களில் மனம் ஒன்றி போய் கவனம் இங்கேயே நிறுத்தும் போது, ஒரு பையன் எப்படி சேஃபாக போயிட்டு தன்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் திறம்பட செஞ்சுட்டு வீடு வந்து சேர்றானோ, அதே போல் இந்த வாழ்க்கையில் நம்ம சேஃபாக பயணப்படலாம், திறம்பட எல்லா வேலைகளையும் சிறப்பாக செஞ்சு முடிக்கலாம். அதனால் வரக்கூடிய பலன்கள் பலவித நன்மைகளை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்னுடைய பயிற்சி மூலமாக எனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு உங்களோட நான் இதை பகிர்ந்துக்கிட்டேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.